ஸ்டூடெண்ட் பாஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம சேர்ந்து பேக்ரவுண்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு நம்ம சேனல் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கண்டென்ட் தான் வந்து பண்ண போகிறோம். ஆனால் என்ன அப்படின்னா 3 mobile tips and tricks அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த 3 mobile tips and tricks என்னப்பா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனே அப்படி இருக்காது. இது வந்து கொஞ்சம் இப்போ வந்து புதுசாக வந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களும் காய்கறிகள் மெடிசன்ஸ் ஃப்ளவர்ஸ் க்ராசரிஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஃப்ரூட்ஸ் கேக்ஸ் எது வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வீட்டிலேயே வந்து டெலிவரி வந்து சீக்கிரமாக வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து தஞ்சாவூர் அண்ட் அதை சுற்றி இருக்க சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதோ வேணும்னா இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக்கோட நேம் வந்தீங்கன்னா சி இன்ஃப்ராரண்ட். ஸோ இந்த ட்ரிக் வந்து என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு நல்லா வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து உங்கள் வீட்டில் இருக்க ரிமோட் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எந்த பட்டன் வேணாலும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே இங்கே வந்து ஒரு லைட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லைட் வந்து எரியவே எரியாது. ஸோ இந்த லைட் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஏதாவது பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எரியத்துக்கு தான் இந்த லைட்டே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த லைட் வந்து எரியாது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இந்த லைட்டை வந்து ஏன் எரியாதுன்றது கிடையாது, நம்ம வந்து இந்த லைட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்றதுலாம் நமக்கு இத்தனை நாளாக தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட கேமரா லென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது நான் இப்போ உங்ககிட்ட வீடியோ எடுத்து பேசியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லென்ஸ் வழியாக நீங்கள் இந்த லைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எரியும். ஸோ அதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு சைடில் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதோட வீடியோ வந்து நான் இந்த சைடில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து சில பேருக்குலாம் பேட்டரி போட்டிருப்போம் ஆனால் வந்து ரிமோட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி லைட் அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரிமோட் ஒர்க் ஆகுதா இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபஸ்ட் ட்ரிக் யூஸ் ஆகும். ஸோ நம்ம செகண்ட் பார்க்க போகிற ட்ரிக்கோட நேம் வந்தீங்கன்னா நியர்பை ஷேர். ஸோ இந்த ட்ரிக் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம யாருக்கோ இந்த ஏதோ ஃபோட்டோஸ் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணோம் அப்படின்னு வைங்களேன், அவங்க வந்து சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பாதரா இந்த மாதிரி அதில் வந்து குவாலிட்டி வந்து அடிவாங்கோ அதனால நீ வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பாத அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம் அதுக்கு தான் ஷேரிட்னு ஒன்று இருக்கு அப்படின்னு. இப்போ ஷேரிட்லாம் வந்து இல்லை, பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அது எதுவும் அது எல்லாமே வந்து சேஃபாக அப்படின்றது நமக்கு தெரியாது. அதில் ஏதோ வைரஸ் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம் இல்லை அது வந்து உங்களோட ஃபோனை ஹார்ம் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம். ஸோ அது வந்து சேஃபாக அப்படின்றது நமக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து ஆண்ட்ராய்டுலேயே வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் தான் வந்து நியர்பை ஷேர். உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்கிறேன். இது வந்து ஒரு ஆப்ஷன் மாதிரி உங்களோட ஃபோனில் வந்துருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எனேபிள் மட்டும் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரெண்டு ஃபோன் வந்து பகுதி பகையில் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைல் ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சாலும் வந்து புரியாது, அதனால நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து உள்ள சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து நியர்பை ஷேர் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபோனில் இருந்தால் இந்த 4 photos வந்து நான் இந்த ஃபோனுக்கு வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 4 photos வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 4 photos செலக்ட் பண்ணி இங்கே ஷேர்னு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து நியர்பை ஷேர்னு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். பட் இதில் வந்து நீங்கள் நியர்பை ஷேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் வந்து நீங்கள் சில விஷயங்கள் வந்து பண்ணணும். என்ன அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் பார் வந்து வந்துக்கோங்க. அதில் வந்து இங்கே நியர்பை ஷேர் அப்படின்னு வந்து ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் இது கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு டிவைஸ் நேம் வந்து கேட்கும், நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்குமா டிவைஸ் விசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போதைக்கு எவ்ரி ஒன் அப்படின்றத செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோன்னே இங்கே டேர்ன் ஆன் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து லொக்கேஷன் மட்டும் ஆன் பண்ண சொல்லுவோம், நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்தோன்னே ஸோ இப்போ இந்த ஃபோனில் வந்து 4 photos செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஷேர் அப்படின்னு பார்த்திங்களா இதை கிளிக் பண்ணி இங்கே வந்து நியர்பை ஷேர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் காமிக்க பாருங்க. இதோ காமிக்குது ஒயிட்டி ஃபோன் அப்படின்னு காமிக்க பாருங்கள். நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி இதில் வந்து காமிக்கும். இதில் வந்து எந்த ஃபோனில் வந்து சென்ட் பண்ணுறாங்களோ அந்த ஃபோனோட நேம் போட்டு இந்த ரெண்டுத்துலேயுமே அந்த பின் அப்படின்னு காமிக்கிது பார்த்திங்களா, அந்த ரெண்டு பின்னும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்க அக்செப்ட் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அக்செப்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 seconds ஃபோட்டோவாக இருந்தால் உங்களுக்கு ஒரு 5 seconds குவாலிட்டி வந்து லாஸ் ஆகாமல் வந்து உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நியர்பை ஷேர் வந்து ஈஸியாக வந்து பண்ணணும். ஸோ நம்ம தேர்ட்
பார்க்க போகிற ட்ரிக்கோட நேம் வந்தீங்கன்னா சென்சார்ஸ் ஆஃப். இது வந்து ஒரு சீக்ரெட் ட்ரிக், யாருக்குமே வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது வந்து சுத்தமாக யாருக்குமே தெரியாது அப்படின்னா நான் போய் சொல்ல மாட்டேன், சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு வந்து நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், என்ன அப்படின்னா ஐயோ என் ஃபோன் ஹேக் ஆயிடுச்சா, நான் பண்ணுறதெல்லாம் யாரும் கேட்டுட்டு இருக்காங்களா, நான் வந்து பண்ணுறதெல்லாம் யாராவது வீடியோ கேமரா மூலமா பார்த்துருக்காங்களா அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதனால வந்து நம்ம பேப்பர் போட்டு கேமரா மூடி வைப்போம், எல்லா இந்த ஆப்ஸுக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் பண்ணினே கொடுப்போம், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருப்போம். ஸோ இது எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டே வந்து இப்போ உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டெவலப்பர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து எப்படி எனேபிள் பண்ணும் அப்படின்னு நான் அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு யூசர்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த சென்சார்ஸ் ஆஃப் அப்படின்னு எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த ஆப்பாலையும் உங்களோட கேமரா மைக்ரோஃபோன் எதையுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, அதனால உங்களுக்கு ஃபுல் செக்யூரிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து வளவலன்னு பேசாமல் இது வந்து எப்படி வந்து ஆன் பண்ணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி சென்சார்ஸ் ஆஃப் வந்து ஆன் பண்ணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அது டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணும். அதை வந்து ஆன் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோன் அபவுட் பேஜுக்குள்ளேருந்து போய்க்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே வந்து பில்ட் நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதை 7 times வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் பின் வந்து கேட்பாங்க, அதாவது உங்களோட ஸ்க்ரீன் லாக் பின் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து இது அதை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன காமிச்சது பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இஸ் நவ் எனேபிள் அப்படின்னு உங்களுக்கும் இதே மாதிரி வந்து காமிக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அபவுட் ஃபோனுக்கு கீழேயே வந்து டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. இதுக்குள்ளே போனே கொஞ்சம் அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து குவிக் செட்டிங்ஸ் டெவலப்பர் டைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே நிறைய ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ இதில் வந்து சென்சார்ஸ் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை ஆன் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து இங்கே வந்திருக்கும் சென்சார்ஸ் ஆஃப் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து வந்திருக்கும். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்சார்ஸ் ஆஃப் வந்து ஆன் ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சென்சார்ஸ் ஆஃபை வந்து ஆன் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மகளில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா அண்ட் ஃபேஸ்புக் ஐடியா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து தரேன். ஸோ அங்கேயே போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போல்லாம் எந்த வீடியோக்குமே கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, டாட்டா, பாய் பாய்.